இந்த வண்டி ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4.5 லிருந்து 5 லட்சம் ரூபா செலவு. பட் இது ஆனால் டஃப்பான ஒரு ப்ராசஸ் தானே? ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு ஸ்பேர்ஸும் சேலஞ்சிங். இந்த லைட் எடுத்தால் இந்த ஒரிஜினல் லைட், இப்போ ஒரிஜினாலிட்டி வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றும் ஒரிஜினாலிட்டி பார்க்கறதுனால அதை வந்து எப்படியாச்சும் சோர்ஸ் பண்ணி வாங்கி மாட்டி அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறோம் நம்ம. நான் ஆக்சுவலி அங்கேயும் இந்த போர்டில் ஒரு விஞ்ச் பார்த்தேன். இங்கே இந்த விஞ்சஸ்லாம் எப்பயும் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது எல்லாமே, இந்த வங்கி இருக்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகே ஓகே. ஸோ இதோட பேனட் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த பேனட் இல்லை இருக்கிற இன்ஜின் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா இதுதான் டஃபஸ்ட் ரெஸ்டோரேஷனுங்கிறப்ப நீங்கள் இதில் என்னென்னலாம் வந்துட்டு மாற்றுனீங்க, என்னெல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க? இல்லை எல்லாமே மாற்றிருக்கோம். இன்ஜின் வேலை செஞ்சுருக்கோம், கியர் பாக்ஸ் வேலை செஞ்சுருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃப்ரென்ஷியல்ஸ் வேலை செஞ்சுருக்கோம், கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒயரிங் எல்லாமே இதில் வந்து பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது எந்த பார்ட்டுக்காக? இந்த நிறைய பார்ட்ஸ்க்காக, இன்ஜின் பார்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணோம், கியர் பாக்ஸ் பார்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணோம், இந்த லைட்ஸு, வைப்பர்ஸு, மோனோகிராம்ஸு எல்லாமே கஷ்டமாக இருந்தது இந்த வண்டியில் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கினோம். மோஸ்ட்டாக இப்போ வண்டி ரெஸ்டோர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தப்பில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே மாற்றிக்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரிஜினலாக வர பவர் ஸ்டீரிங் ஆஃப்டர் மார்க்கெட் இதுக்குன்னே வர பவர் ஸ்டீரிங்கை வாங்கி ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி மாட்டியிருக்கோம். ஓகே. இதுக்கு இன்ஜின் பார்ட்ஸு, கியர் பாக்ஸ் பார்ட்ஸு எல்லாமே வாங்கி எல்லாத்தையும் தனித்தனியாக வேலை செஞ்சு ரெஸ்டோர் பண்ணி தான் போட்டிருக்கோம். அது ஸோ இது வந்து உங்களோட டஃபஸ்ட் ரெஸ்டோரேஷன். உங்களோட ஃபேவரட் ஒன் எவர்கிரீன் அப்படின்னா என்ன கார்? இங்கே இருக்கிற என்ன ஜீப்பை சொல்லுவீங்க? எல்லா வண்டியும் சொல்லணும், ஏன்னா ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து பண்ணுது. ஓகே. இருந்தாலும் ஜீப் ராங்க்லர். ராங்க்லர் இது ரேரான ஒரு விஷயம் தானே? ஆமாம், இந்த ஜீப் ராங்க்லரும் ரேரு, இங்கே நிற்கிற ஜூடோவும் ரொம்ப ரேரு, இங்கே இருக்கிற குர்காவும் ரொம்ப ரேரான, அந்த மூணுமே ரொம்ப ரேரான வெஹிக்கிள். ஓகே. ஸோ இந்த ராங்க்லர் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். பிகாஸ் இப்போ இருக்கிற காசை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜீப் ராங்க்லர் வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ். இப்போ இந்தியாவில் இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஃபார் சேல் இருக்குது. இது நான் வாங்கியில் இப்போ ஜீப் ராங்க்லர் இந்தியாவிலே இல்லை. இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலாச்சு. இது எங்கேருந்து எடுத்தது? இது டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஓகே ஓகே. டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். வண்டியே வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டோட்டலாகவே 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சார். இது 1988. அப்பா, அப்போ இப்போ வரைக்கும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. கம்ப்ளீட் ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட், 100% ஒரிஜினாலிட்டியோட இருக்கு. இப்போ இந்த மாதிரி எவ்வளோ ரக்கடாக இருக்குது பாருங்களா. இந்த மாதிரி காசு வந்து எடுக்கும்போது, இந்த மாதிரி ஜீப்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து உள்ளே பண்ணுற விஷயம் வேறு, பட் வெளியில் வந்து அந்த அவுட்கம் சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நாங்கள் பார்த்தோன்னே ரக்கடாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குது. இதை நீங்கள் மேலும் அதை வந்து இன்னும் வந்து ரக்கடாக ஆக்குறதுக்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் யூஸ்வலாக என்னோடய வெஹிக்கிள்ஸ் வந்து ரக்கடாக பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. ஆல்ரெடி அதை என்ன ஒரிஜினாலிட்டியோ அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அவுட்கம் யூஸ்வலாக ஜீப்ஸ்னாலே ரக்கடாக தான். ஓகே.